Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Madras University ID ku hall ticket vandu publish panitaanga. Ippa pathina paadi perukku da vandu hall ticket vandu update panirukanga. Innikku evening kulla pathina ella students ku me vandu hall ticket vandu update panirvaanga. Website la pathina ID June 2022 examination MBA hall ticket nu solli separate ah potturukanga. Adukku keela pathina PG MCA MSCIT hall ticket nu solli separate ah vandu potturukanga. Ippa example ku vandu na idha click pandren. Ulla pona first pathina ungaloda என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட், அதான் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதை வந்து கரெக்டாக கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஃபுல்லாகவே வந்து வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹால் டிக்கெட்டில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, சென்டரோட கோடும் பக்கத்தில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோட், சப்ஜெக்ட் நேமு, டேட்டு, டைம், செஷன் எல்லாமே வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த டேட்டில் வந்து எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து எங்களால் டைம் டேபிள் வந்து கண்டுபிடிக்க முடியல, சப்ஜெக்ட் கோடு வந்து எங்களுக்கு சரியாக தெரியல, எந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்டிங்க. ஸோ இப்போ உங்களோட ஹால் டிக்கெட்லேயே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எட்டு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரையும் பத்திரமா வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது நீங்கள் ஐடி கார்டு, அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட் ரெண்டுமே வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்சர் பேப்பரில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பரை கரெக்டாக எழுதணும். இன்கேஸ் அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆன்சர் பேப்பரை வந்து வேலிடேட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன், ஐபாடு, அப்புறமேட்டு மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடாது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா மால் ப்ராக்டிஸ் வந்து புக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து ஹாலுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புக்லெட்லாம் கரெக்டாக இருக்கா, பிரிண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் அங்கே இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிபி கிளாஸஸ்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி அட்டண்டன்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேக் ஆஃப் அட்டண்டன்ஸ் இருந்தால் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து பிசிபி கிளாஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்ற மாதிரியுமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. யூஜிக்கு மட்டும் இன்றைக்கு ஈவினிங்குள்ளே அப்டேட் ஆகிரும், நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.